வணக்கம் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி இன்றும் தாயகத்தில் இருந்து கூடிய உதயன் வேளம்பரி தினக்குறல் காலை கதிர் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய உதயன் பத்திரிகையை நாங்கள் முதலில் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் இன்று பத்தாம் திகதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய தினம் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இன்றைய பத்திரிகைகள் அதிகளவாக மக்களை எச்சரிக்கக்கூடிய விதத்திலே தொடர்ச்சியாக அமைந்து வருகின்றன அதன் அடிப்படையில் உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தி அமைய பெற்றிருக்கிறது இலங்கையில் கொரோனா இந்தியாவை விட மோசம் புள்ளி விவரங்களுடன் அம்பலப்படுத்துகிறது அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கொரோனா தொற்றில் இந்தியாவை விட மோசமான கட்டத்திலேயே கட்டத்தை இலங்கை அடைந்துள்ளது என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் புள்ளி விவரங்கள் அம்பலப்படுத்தியுள்ளது தற்பொழுதைய நிலை தொடருமானால் இலங்கை இன்னும் மிக பெரும் நெருக்கடியை சந்திக்கும் என்று அந்த சங்கம் எச்சரித்துள்ளது இந்தியாவில் ஒரு வாரத்தில் ஒரு மில்லியன் பேரில் தொ எண்பத்தைந்து தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுகிறார்கள் என்றால் இலங்கையில் ஒரு வாரத்தில் ஒரு மில்லியன் பேரில் நூற்று முப்பத்தெட்டு தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுகிறார்கள் இந்த அதிர்ச்சி தகவலை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் வாசன் ரட்னசிங்கம் நேற்று பகிரங்கப்படுத்தினார் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் நாளாந்த ஊடக சந்திப்பு நேற்று நடைபெற்றது இதன்போது அவர் மேற்படி வடிவத்தை வெளிப்படுத்தினார் சுகாதார அமைச்சு கொரோனா தொற்று தொடர்பான விவரங்களை வெளியிட்டு வருகிறது கொரோனா தொற்று தொடர்பான உயிரிழப்பு வீதம் இலங்கையில் மில்லியன் மக்களுக்கு ஒன்று தசம் ஒன்று ஒன்பது என்ற பெயரிலே உள்ளது இந்த எண்ணிக்கை இந்தியாவிலே ரெண்டு தசம் ஒன்று ஒன்று என்கின்ற அளவிலே உள்ளது இதனை வாசன் ரட்டன் சிங்கம் இலங்கை இந்தியாவை போன்ற ஆபத்தான நிலைமை அண்மைத்துள்ளதை எடுத்துக்காட்டுவதாகவும் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது ஏனிய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம் சிகிச்சை பெற்ற ஐயாயிரம் தொற்றாளர்கள் எங்கே அரசிடம் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கேள்வி என்கின்ற செய்தியும் அங்கே உபதலைப்பிடப்பட்டு தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக தொற்று நோய் பிரிவின் தகவல்களுக்கு அமைவாக கொரோனா தொற்றுக்குள்ளாகி மருத்துவமனைகளை சிகிச்சை பெற்ற ஐயாயிரம் பேரில் பதினாறு பேர் ஒரே நாளிலே ஐயாயிரத்து பதினாறு பேர் ஒரே நாளிலே பதவியில் இருந்து காணாமல் போயிருக்கிறார்கள் அவர்கள் எங்கே என்று அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கேள்வி எழுப்பியிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அந்த சங்கத்தை மத்திய குழு உறுப்பினர் மருத்துவர் வாசம் ரன்னசிங்கம் இந்த கேள்வி எழுப்பினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தொற்று நோய் தடுப்பு பிரிவு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று பெறும் தொற்றாலுடைய விவரங்களை வெளியிடுகிறது கடந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி அவர்கள் வெளியிட்ட பதிவில் முப்பத்தாறாயிரத்து முன்னூற்று முப்பத்து மூன்று பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என குறிப்பிடப்பட்டிருந்தது மறுநாள் ஜூன் ஏழாம் தேதி முப்பதாயிரத்து நூற்று நாற்பத்தைந்து பேர் சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த ஒரு நாளிலே சிகிச்சை முடித்து வீடு திரும்பியவர்களுடைய எண்ணிக்கை ஆயிரத்து நூற்று எழுபத்தி ரெண்டு என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது மிகுதி ஐயாயிரத்து பதினாறு பேருக்கும் என்ன நடந்தது என்று அவர் கேள்வி எழுப்பியதாக அந்த செய்தி தொடர்கிறது உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளிலே பதின்மூன்று நாட்களில் ஐநூறு சாவுகள் இருப்பதாக கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று தரப்பட்டிருக்கிறது கொரோனா தொற்றால் முதல் ஐநூறு உயிரிழப்பு நி நிகழ்வதற்கு முன்னூற்றி நாற்பத்தி மூன்று நாட்கள் சென்றன கடந்த அடுத்த ஐநூறு பேர் உயிரிழப்பதற்கு எழுபத்தி நாட்கள் சென்றன மூன்றாவது ஐநூறு உயிரிழப்பு நிகழ்வதற்கு பதின்மூன்று நாட்கள் எடுத்திருப்பதாக சொல்லி சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது உயிரிழப்புகளுடைய வீரிய வீரியம் அதிகமாகி வருவதை மக்கள் பொறுப்போடு தெரிந்து கொள்ள வேண்டும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது இனிய முன்பக்க செய்திகளிலே தொற்று ரெண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஐந்து என்று பதிவாகி இருக்கிறது நேற்று இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஐந்து பேர் கொரோனா வைரஸ் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது தொற்றாளர்களை ஏற்றி வந்த பஸ் மோதியதில் விவசாயி சாவு வேன் நோக்கி துப்பாக்கி சூடு மற்றவெளில் நேற்று சம்பவம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது கோவிட் தொற்றாளர்களை ஏற்றி வந்த சொகுசு பஸ் ஒன்று சைக்கிளில் பயணித்த ஒருவரை மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது அதே போல அறிந்த இந்த விடியத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இதையடுத்து அந்த பகுதி மக்கள் கண்ட

வடக்கில் நேற்று நூற்றி ஐம்பத்தாறு தொற்று யாழில் மாத்திரம் நூற்றி இருபத்தொரு தொற்று என்கின்ற தரப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாணத்தில் தொள்ளாயிரத்து அறுபத்தேழு பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனையில் நூற்றி ஐம்பத்தாறு பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் நேற்று முன்தினம் இரவு இருநூற்று முப்பத்தி ரெண்டு பேருடைய மாதிரிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன அதில் பதிமூன்று பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது நேற்று பிற்பகல் ஐநூற்றி ரெண்டு மாதிரிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன அதில் தொன்னூற்றி ஒன்பது பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில்

பல்கலைக்கழகமாக தர உயர்த்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது ஓய்வூதியர்களுக்காக யாழிலே இன்று பஸ்கள் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள வங்கிகளில் ஓய்வூதிய கொடுப்பனவுகளை பெறுபவர்களுக்கு வசதியாக இன்று வியாழக்கிழமை இலங்கை போக்குவரத்து சபையின் ஐம்பத்தெட்டு பஸ்கள் ஜாழ் மாவட்டத்திலே சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தியும் திருமண மண்டபத்திலே தனி திருமண நிகழ்வு என்று இடம்பெற்றிருக்கிறது அந்த செய்தி தொடர்பான தனிமைப்படுத்தல் விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன மண்டபத்திலே திருமணம் தனிமைப்படுத்த உத்தரவு மெல்லாக நீதிமன்றம் வழங்கியது என்கின்ற செய்தி முன்பக்கத்தில் தரப்பட்டிருக்கிறது பயணத்தடை காலத்தில் திருமண மண்டபத்தில் இடம்பெற்ற திருமண நிகழ்வு தொடர்பில் மெல்லாக நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது திருமண நிகழ்வில் பங்கேற்றவர்களை தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்த உத்தரவிடப்பட்டிருக்கிறது வாயில் வாழை கவி டிக்டாக் விட்டவர் மன்னிக்கவும் வாயிலே வாழை கவி டிக்டாக் விட்டவர் கைது என்கின்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது வாயில் வாழொன்றை வைத்து டிக்டாக் காணொலி செய்து சமூக ஊடகங்களிலே பதிவிட்டார் என்ற குற்றச்சாட்டிலே இளைஞர் ஒருவரை கோப்பாய் போலீசார் கைது செய்திருப்பது தாக அந்த செய்தி தொடர்கிறது ஆசிரியர் வான்மை விருதிக்கு பெருமளவு பணம் செலவு வடக்கு ஆளுநர் சுட்டிக்காட்டு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அரச சார்பற்ற நிறுவனங்களால் வடக்கு மாகாண ஆசிரியர் வான்மை விருத்தி பயிற்சிக்காக பெருமளவு பணம் செலவிடப்படுகிறது எனினும் அந்த பெருந்தொகை பணம் செலவிட வேண்டிய அவசியம் இல்லை என்று வடக்கு மாகாண ஆளுநர் பி எம் சார்ல்ஸ் தெரிவித்திருக்கிறார் அத்தகைய நிதியை விசேடு குழந்தைகளுடைய அபிவிருத்திக்கு பயன்படுத்தலாம் என்றும் அவர் முன்மொழிந்திருக்கிறார் இவை இன்றைய உதயன் பத்திரிகையில் இருக்கக்கூடிய முன்பக்க செய்திகளாக இருக்கின்றன இன்றைய உதயன் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் நாட்டை மீட் மீட்க ரணில் வருவார் ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிப்பு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று நாட்களில் இருபது லட்சம் சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் இலங்கையை வந்தடைந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது ஓய்வு பெற்ற தாதியர்களை ஒப்பந்த அடிப்படையில் இணைக்க ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல் அறுபத்தையாயிரம் தடுப்பூசிகள் நாளை வந்தடையும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கையை இனி கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் கூறுகிறார் ஆனந்த தேரர் நேற்றைய பத்திரிகைகளிலும் தலைப்பு செய்தியாக இந்த விடிய எங்களிடம் பெற்றிருந்தது அரச பாதுகாப்பிற்காகவே நாடாளுமன்றத்துக்கு வருகிறார் ரணில் இதனால் தமக்கு பாதிப்பில்லை என்கிறது சஜித் அணி என்கின்ற செய்தி முன்பக்கத்தில் அதாவது உட்பக்கத்திலே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது அதே போல அரசை குறை கூறுவதே எதிர்த்தரப்பின் வேலை சாடுகிறார் பவித்ரா என்கிற செய்தியை மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராக சசி மகேந்திர நாடாளுமன்ற பேரவை இணக்கம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது பாலியல் வர்த்தகத்திற்கு இறையாக்கப்பட்ட சிறுமி தொடர்பான ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது பதினைந்து வயதான சிறுமி பாலியல் வர்த்தக குற்றச்சாட்டிலே முப்பத்தி ஐந்து வயதான நபரொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பயங்கரவாத தடை சட்டத்தை விரைவில் மீள்பரிசீலனை நாடுகளுடைய தூதுவர்கள் வலியுறுத்த செய்தி தரப்பட்டிருக்கிறது மகிந்த ஓய்வு நாமல் களத்தில் என்பது கேள்விக்குறியுடன் கேட்கப்பட்ட செய்தியாக இருக்கிறது கடந்த நாட்களாக இந்த விடியம் பல்வேறு இடங்களிலும் சுட்டிக்காட்டப்பட்டு வந்திருக்கிறது இது தொடர்பாக நேர்காணல்கள் பெல வழங்கப்பட்டிருக்கின்றன அதிலே அதிர்ஷ்டம் இருந்தால் நாமல் பிரதமர் ஆவார் என்கின்ற கூற்றை நேற்றைய தினம் மொட்டுக் கட்சியைச் சேர்ந்த ஒரு பிரபலம் தெரிவித்திருக்கிறார் அரசிலிருந்து பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஓய்வு பெற்றதும் தனது இடத்துக்கு தன்னுடைய மகன்களில் ஒருவரான அமைச்சர் நாமல் ராஜ ராஜபக்ஷவை களமிறக தீர்மானித்துள்ளார் இதன் முதற்படியாக சொல்லங்க பொதுஜன பெரும நோயில் முக்கிய பதவி ஒன்று நாமல் ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது தடுப்பூசி கொள்வனவில் எந்த விதமான தாமதமும் இல்லை ராஜாங்க அமைச்சர் இந்த விடத்தை தெரிவித்திருக்கிறார் அதே போல தொடர் முயற்சியின் வெற்றியே

வாரம் கொரோனா தொற்று மற்றும் மரணங்கள் அதிகரித்துள்ள நிலையில் பயணத்தடி நீடிப்பதா இல்லையா என்பது குறித்து நிலைமைகளை அவதானித்தே முடிவு செய்யப்படும் என ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளி தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக நேற்றைய தினம் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்வியின் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் தற்போது நடைமுறையில் உள்ள பயணத் எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை நீடிக்கப்படுமா என கேள் கேள்வி எழு எழுப்பப்பட்ட போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறார் கம்பஹா வைத்தியசாலையில் நிலைமைகளை அவதானிப்பதற்காக சென்றபோது அங்கு வைத்து ஊடகவியலாளர்களால் கேட்கப்பட்ட கேள்விக்கு இவர் மேலும் பதில் அளித்திருக்கிறார் ஜூன் பதினாலாம் தேதி வரை கோவிட் தரவுகளை அடிப்படையாக கொண்டு எதிர்வரும் காலத்தில் நாட்டில் பயணத்தடையை தொடர்ந்து தொடர்வதா இல்லையா என்பதை அரசாங்கம் முடிவு செய்யும் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் வலமுறை பத்திரிகையின் முன்பக்க செய்திகளிலே தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய இருபத்தி ஆறாயிரம் பேருக்கு வழக்கு பிரதி போலீஸ் மா அஜித் ரோஹன மேற்கண்ட விடயத்தை தெரிவித்திருக்கிறார் கடந்த இருபத்தி மணித்தியாலங்களில் மாத்திரம் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய ஆயிரத்து முப்பத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் யாழ்ப்பாணத்திலே நூற்று எட்டு பேர் உட்பட வடக்கில் நூற்றி நாற்பத்தி மூன்று பேருக்கு கொரோனா தொற்று இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் கொரோனா பலி அறுபத்தி ஏழு என்று தரப்பட்டிருக்கிறது இலங்கையில் கொரோனாவால் உயிரிழந்தவர்கள் நேற்று என்று பதிவாகி இருக்கிறது இதன்படி உயிரிழந்தவரைய மொத்த எண்ணிக்கையை தரப்பட்டிருக்கிறது கொரோனாவால் நாட்டில் ஒன்பதாவது கற்பவதி உயிரிழப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே போல் யாழ் பல்கலைக்கழக பவனியா வளாகம் பவனியா பல்கலைக்கழகமாக பிரகடனப்படுத்தப்பட்டது வர்த்தமானியம் வெளியீடு என்கின்ற செய்தியும் ஜாலிலே கொரோனாவை முடிவு கட்ட அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் யாழ் மாவட்ட அரசு அதிபர் வேண்டுகோள் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது கொரோனா தனிமைப்படுத்தலுக்காக ஆட்களை ஏற்றி வந்த பேருந்து மோதியதில் முதியவர் உயிரிழப்பு மட்டுவிலில் குழப்பம் இராணுவம் துப்பாக்கி சூடு ஐவர் கைது என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது போல கொரோனா தொற்றால் சாவக செய்தி அரசடியில் பெண்ணொருவர் மரணம் என்கின்ற செய்தியும் கொரோனா தடுப்பூசியை பெற்று தாருங்கள் ஐநாவிடம் வாசுதேவ வேண்டுகோள் என்கின்ற செய்திகளும் இன்றைய வளம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக இருக்கின்றன உட்பக செய்திகளை பார்க்கலாம் சமூக ஊடகங்களை ஒடுக்கவே விசேட கண்காணிப்பு குழு பாராளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்கார குற்றச்சாட்டு என்கின்ற செய்தியும் பயண கட்டுப்பாட்டை நீக்காவிட்டால் விளைவுகள் மோசமாகும் இலங்கை மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை என்கின்ற செய்தியும் நிதி நிறுவனங்களை மீள திறக்க அனுமதி வழங்குங்கள் நிதி வனங்கள் கோரிக்கை என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன உப்புமாவளி மணல் குவியல் போலீசார் வழக்கு தாக்கல் என்கின்ற செய்திகளும் இடர்காலத்தில் கொடுப்பனவுகளை விரைந்து வழங்குங்கள் கரெச்சி பிரதேச சபை உறுப்பினர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் அதே போல சிறுவர்களுக்கான தடுப்பூசி பரிசோதனையை ஆரம்பித்தது ஃபைசர் நிறுவனம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது மணல் கொள்ளை இராணுவத்தினரால் முறியடிப்போ ஒருவர் கைது ஏனியவர்கள் தப்பியோட்டம் என்கின்ற செய்தியும் தரப்பட்டிருக்கிறது இது சாவகச்சேரி கச்சாய் பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது வீட்டிலே கசிப்பு உற்பத்தி ஒருவர் கைது என்கின்ற செய்தியும் ஜால் பல்கலைக்கழகம் பவுனியா வளாகம் பவுனியா பல்கலைக்கழகமாக பிரகடனப்படுத்தப்பட்ட செய்தி வளம்புரி பத்திரிகையிலும் உட்பக்கத்தில் தரப்பட்டிருக்கிறது சீன பசலையால் மண் வளத்துக்கு கேடு என்கின்ற செய்தி சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது சீனாவால் இறக்குமதி செய்யப்படும் சேதன பல பசலையை நாட்டில் பயிற்சியைக்கு பயன்படுத்துவது வெற்றிகரமான செயல் அல்ல என ருகுண பல்கலைக்கழகத்தினுடைய விவசாய பொருளாதார அறிவியல் தொடர்பான சிரேஷ்ட பேராசிரியர் எல் எம் அபே விக்ரமசிங்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் முழுமையான ஊரடங்கு இப்போது அவசியமில்லை நாம் அது தொடர்பில் ஆராயவும் இல்லை இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி இறுதி பக்கத்திலும் தரப்பட்டிருக்கிறது நாட்டிலே தற்பொழுது அமுலில் இருக்கும் பயணத்தடையை தளர்த்திவிட்டு முழு நேர ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்துவது குறித்தே எந்த விதமான தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என இராணுவ தளபதியும் தேசிய கோவிட் தடுப்பு செயலினுடைய தலைவருமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து விலம்புரி பத்திரிகையை தொடர்ந்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தினக்குரல் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக பெற்றிருப்பது கொரோனா தொற்று பன்னிரெண்டு வீதத்தாலும் மரணங்கள் இருபத்தெட்டு வீதத்தாலும் அதிகரிப்பென் என்ற தரவு தரப்பட்டிருக்கிறது பயணத்தடையை கடுமையாக்குமாறு ஜனாதிபதி வேண்டுகோள் என்றும் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது நாட்டிலே தற்பொழுது அமலில் உள்ள பயண கட்டுப்பாட்டை மேலும் கடுமையாக்க நடைமுறைப்படுத்துமாறு விசேட வைத்திய நிபுணர்களுடைய சங்கம் ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொண்டுள்ளது ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்து அந்த சங்கம் இந்த கோரி நாட்டிலே தற்பொழுது கொரோனா தொற்று பரவல் நிலைமை ஆராயும் போது கடந்த காலத்தை விடவும் பன்னிரண்டு வீதத்தால் நோயாளர்களுடைய அதிகரித்திருக்கிறது மரண வீதம் இருபத்தெட்டாக உயர்வடைந்திருக்கிறது கடிதத்திலே இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் மேலும் வைத்தியசாலைகளில் நாளொன்றுக்கு நோயாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து செல்வதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் ஜனாதிபதிக்கு இவர்கள் வேண்டுகோள் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இது தொடர்பாக ஜனாதிபதி உரிய முடிவெடுப்பார்

நாட்டில் இன்னும் கொரோனா தொற்று குறைவடையும் நிலைமைக்கு செல்லவில்லை என கோவிட் தடுப்பு நடவடிக்கை தொடர்பான ராஜாங்க அமைச்சர் சோசினி பெர்னாண்டோ பிள்ளை தெரிவித்திருக்கிறார் நேற்று புதன்கிழமை கம்பக வைத்தியசாலைக்கு சென்றபோது ஊடகவியலாளரால் தடை தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே ராஜாங்க அமைச்சர் இவ்வாறு கூறியிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது வாயில் வாழை வைத்து டிக்டாக் செய்தவர் கைது என்கின்ற செய்தி தினக்குரல் பத்திரிகையிலும் தரப்பட்டிருக்கிறது வாயில் வாழ் ஒன்றினை வைத்து டிக்டாக் காணொலி செய்து சமூக ஊடகங்களில் பதிவிட்ட இளைஞனை கோப்பை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் தென்மராட்சியில் பெண் கொரோனாவால் மரணம் என்கின்ற செய்தி முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது கொரோனா தொற்றுக்கு தென்மராட்சியைச் சேர்ந்த வயோதிப பெண் ஒருவர் நேற்று உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அகதிகளிடம் தமிழ் அகதிகளை நாடு கடத்த முயற்சி தடுப்பு மைய வாயிலில் முற்றுகையிட்டு போராட்டம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது ஜேர்மனியிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈழ தமிழ் அகதிகளை இலங்கைக்கு நாடு கடத்துவதை எதிர்த்து தென்மேற்கு ஜெர்மனியில் உள்ள தடுப்பு அகதிகள் உரிமை ஆர்வலர்கள் மற்றும் ஜெர்மன் தமிழர்கள் நேற்று புதன்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த காலத்திலே இவ்வாறு போராட்டம் இடம்பெற்றும் அவர்கள் நாடு கடத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது தரம் ஒன்று மாணவர் சேர்க்கை விண்ணப்பத்திகளை நீடிப்பென் என்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே போல் அறுபத்தேழு கொரோனா மரணங்கள் இலங்கையிலே நேற்று பதிவாகி இருக்கிறது ரெண்டாயிரத்து எழுநூற்று பதினாறு பேருக்கு தொற்று உறுதியாகி இருக்கிறது இலங்கையில் ஒரே நாளிலேயே மிக அதிகளவான கொரோனா மரணங்கள் நேற்று பதிவாகின இவற்றுடன் நாட்டிலே கொரோனாவால் பலியானவருடைய மொத்த எண்ணிக்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாக அதிகரித்திருக்கிறது ஓய்வு பெற்ற தாதியர்கள் மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்மாறு பிரதமர் ஆலோசனை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது மரணங்களின் எண்ணிக்கை மிக வேகமாக அதிகரிக்கிறது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது நாட்டில் கோவிட் தொற்றால் ஏற்படும் மரணங்களுடைய எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதாகவும் இந்த மரண எண்ணிக்கை வீதமானது சனத்தொகையுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவை நெருங்கி வருவதை அவதானிக்க முடிவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது பல்கலைக்கழகம் உருவாகிறது வெளியிடப்பட்டது அதேபோல போல நூற்றி எட்டு பேர் உட்பட வடக்கிலே நூற்று நாற்பத்தி மூன்று பேருக்கு தொற்று என்கின்ற செய்தியும் தனிமைப்படுத்த ஆட்களை ஏற்றி வந்த பேருந்து மோதியதில் ஒருவர் பலி மக்கள் கூடி எதிர்ப்பு படையினர் குவிப்பென்ற அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது கொழும்பில் இருந்து யாழ் வசாவலா நோக்கி நாட்டவர்களை தனிமைப்படுத்த அழைத்து வந்திருந்த போது அந்த பேருந்து மோதியதில் முதியர் ஒருவர் பலியாகி இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து அங்கே சிலர் போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதனை அடக்க படையினர் வந்து வான் நோக்கி துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டதாக ஏனைய பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்த்திருந்தோம் தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளை தொடர்ந்து உட்பக்க செய்திகளை பார்க்க இருக்கின்றோம் உட்பக்கத்தே கிழக்கில் கொரோனா மூன்றாவது அலையிலே ஆறாயிரத்து ஐநூறு பேருக்கு தோற்ற என்கின்ற செய்தி நூற்று அறுபத்தி மரணங்களும் பதிவாகி இருக்கிறது அதே போல முல்லைத்தீவு உப்பு மாவடி பகுதியில் பாரிய சட்டவிரோத மணல் அகல் என்கின்ற செய்தி தொடர்பு பட்டதென வகைப்படுத்தாத நோய் கூடும் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது பத்தாயிரம் ரூபாய் பொதியில் ஆயிரம் ரூபாய் மரக்கரியை காணவில்லை பொதுமக்கள் கவலை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அரங்காவல் சபையினருடைய முடிவு முன்னுதாரணமானது அகில இலங்கை சைவ மகா சபையின் பொதுச் செயலாளர் தெரிவிப்பு வரலாற்று சிறப்பு நைனா நாகபூசணி அம்மன் ஆலய அரங்காப சபையினருடைய இவ்வாண்டுக்கான பெருந்திருவிழாவை ஒத்திவைக்க தீர்மானித்துள்ளமை ஒரு முன்மாதிரிகையான முடிவென அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இந்த விடயம் தொடர்பாக நேற்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் விரிவாக பார்த்திருந்தோம் ஜாலில் ஓய்வூதிய கொடுப்பெனவு பெறுவோருக்கு விசேட வாகன வசதி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது தேசியப்பட்டியலூடாக நாடாளுமன்ற உறுப்பினராகிறார் ஞானசார தேரர் பதவியை ராஜினாமா செய்கிறார் அத்திரீளிய தேரர் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இரண்டு தேரர்களும் தெரிவாகி பாராளுமன்றத்து பாராளுமன்றத்திலே தேசியப்பட்டியலூடாக தெரிவு செய்ய வாய்ப்பிருந்தது இந்த நேரத்திலே ரெண்டு பேரிலே ஒருவர் தான் தெரிவு செய்ய முடியும் என்று சொல்லப்பட்டிருந்தது அது தேசியப்பட்டியல் ஆசனம் என்பதால் அங்கே இருவருக்கும் இடையே பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருந்தது அதைத் தொடர்ந்து அத்துள்ளிய தேரர் நாடாளுமன்றத்துக்குள் பிரவேசித்திருந்தார் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க மீண்டும் தேசியப்பட்டியில் ஊடாக நாடாளுமன்றத்துக்கு நுழைய இருக்கின்ற பொழுது ஞானசார தேரரும் நாடாளுமன்றத்துக்குள்ளே நுழைகின்றார் இதனைத் தொடர்ந்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையை தொடர்ந்து காலை பத்திரிகையை பார்க்க இருக்கின்றோம் காலை கதிர் பத்திரிகையினுடைய மின்னிதழ் கிடைக்க பெற்றிருக்கிறது இருபத்தி ரெண்டு ரணில் நாடாளுமன்றத்துக்கு பிரவேசம் இருபத்தி ஒன்று சஜித் தலைமையிலே அவசர பேச்சு கொழும்பு அரசியலிலே பெரும் பரபரப்பு என்கின்ற செய்தி தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ராணி விக்ரமசிங்கே எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி நாடாளுமன்றத்துக்குள் பிரவேசம் செய்ய உள்ளார் என தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இருபத்தி ஒராம் திகதி சஜித் பிரேமதாச தலைமையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் அவசரமாக கூட்டப்பட இருக்கிறது என்கின்ற தகவல்களும் வெளியாகியிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது ஏனைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம் ஜப்பானில் இருந்து இலங்கைக்கு ஆறு லட்சம் அஸ்ட்ராஜெனேகா கோட்டபாயுடனான சந்திப்பில் தூதுவர் இணக்கம் என்கின்ற செய்தியும் தரப்பட்டிருக்கிறது ஆறு லட்சம் அஸ்ட்ராஜெனேகா தடுப்பூசிகளை பெற்றுத் தருமாறு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ ஜப்பான் பிரதமரிடம் முன்வைத்த கோரிக்கைக்கு சாதகமான பதில் கிடைக்கப்பெற்றுள்ளது ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷக்கும் இலங்கைக்கான ஜப்பான் தூதுவருக்குமான சந்திப்பு நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற போது இது தொடர்பிலே பேசப்பட்டிருக்கிறது போல் போலீசாரால் கைது பின்னர் உயிரிழந்த நபரின் வீட்டில் கூட்டமைப்பினர் குடும்பத்தினருக்கு ஆறுதல் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது கடந்த வாரத்திலே போலீஸாரால் கைது செய்யப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே ஒரு இவரை வைத்தியசாலையில் சேர்த்திருக்கிறார்கள் அவர் இறந்திருக்கிறார் போதைப் தொடர்பாக அவரை இணைத்து பேசப்பட்டு வந்திருக்கிறது இந்த நேரத்திலே அவருடைய குடும்பத்தினரே பல அரசியல் தலைவர்களும் சந்தித்து கலந்துரையாடி வந்திருக்கக்கூடிய நேரத்தில் கூட்டமைப்பினரும் நேற்றைய தினம் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார்கள் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட நபர் ஒருவர் உயிரிழந்தது பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பிலே உயிரிழந்த நபருடைய பானாந்துரை வீட்டுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சென்றிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது ஏனைய முன்பக்க செய்திகளிலே இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தைந்து பேருக்கு தோற்றுவென்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது மேரின் வர்த்தமானி அறிவித்தலிலே சட்ட தவறு திருத்தி வெளியிட உத்தரவென்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது ஜாழ்பாணம் மாநகர சபை நடவடிக்கைகள் தொடர்பில் அம்மாநகர முதல்வர் வி மணிவன் பேரிலே வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் அரசு சட்ட வரம்பை மீறியதால் அதனை திருத்தி பிரசுரம் செய்யுமாறு உள்ளூராட்சி ஆணையாளர் எழுத்திலே அறிவித்திருக்கிறார் மாநகரத்தின் நடவடிக்கைகளுக்கான கட்டண அரவீடுகள் மற்றும் குற்றப்பணங்கள் தொடர்பில் யாழ்ப்பாண மாநகர முதல்வர் வி மணிவண்ணன் இந்த ஆண்டு மார்ச் மாதம் விசேட வர்த்தமான அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருந்தார் அது தொடர்பாக அந்த செய்தியாக அந்த செய்தி இருக்கிறது யாழ் குடாநாட்டிலே நூற்றி எட்டு பேர் உட்பட வடக்கிலே நூற்று நாற்பத்தி மூன்று பேருக்கு தொற்று என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே போல் கொரோனா நோயாளிகளை ஏற்றி வந்த பஸ் மோதியதில் வயோதிபர் பேர் பரிதாபம் மரணம் மட்டுவீழிலே நேற்று மாலை பதற்றம் பஸ் மீது கல்வீச்சு ஐந்து பேர் கைது என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது புதிய பல்கலைக்கழகமாக வவுனியா வளாகம் அறிவிப்பு கல்வி அமைச்சு விசேட வர்த்தமானி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது பல்கலை அனுமதிக்கான விண்ணப்ப காலம் நீடிப்பு என்கின்ற செய்திகளும் இன்றைய காலை பத்திரிகையிலே முன்பக செய்திகளாக இருக்கின்றன இணைய இணைப்பை இலவசமாக மாணவர்களுக்கு வழங்குங்கள் நாடாளுமன்றத்திலே சாணக்கியன் வலியுறுத்த என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது இவை இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கின்றன இவ்வாறு நாடாளுமன்றத்திலே சாணக்கியன் வலியுறுத்தியதை தொடர்ந்து இணையம் தொடர்பான ராஜாங்க அமைச்சராக இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்ஷ இனிவரும் காலத்திலே ஜூம் தொழில்நுட்பத்துக்கு இணையான இன்னும் ஒரு வசதி புறப்படும் என்று சொல்லியிருந்தார் அந்த வசதி இலவசமாக மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த விடயங்களோடு நாங்கள் இன்று விடைபெறப் போகின்றோம் தொடர்ச்சியாக கொரோனா தொடர்பான விழிப்புணர்வும் மக்கள் மத்திரிலே அதிகரிக்கப்படுவ வேண்டிய நேரத்தில் நாங்கள் இருக்கின்றோம் கடந்த காலங்களிலே குறிப்பிட்டிருப்பது போல ஐநூறு மரணங்கள் தொடர்பான செய்தி இன்று மிகவும் அச்சத்தை ஏற்படுத்துவதாக அமைந்திருந்தது குறிப்பாக ஐநூறு பேர் உயிரிழப்பதற்கு பேரும் அடுத்த ஐநூறு பேர் எழுபத்தி ரெண்டு நாட்களும் அடுத்த ஐநூறு பேர் இறப்பதற்கு பதிமூன்று நாட்களும் எடுத்திருக்கின்றன இது அச்சத்தில் ஆழ்த்துவதாக அமைந்திருக்கிறது எனவே மக்கள் அவதானத்தோடு இருக்குமாறு கேட்டுக்கொண்டு நாங்கள் போகின்றோம் விடைபெறும் நான் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி